ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விங்ஸ் ஆஃப் மன். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா 2024 முதல் சூரிய கிரகணம் பற்றி தான் டீடெயிலாக பார்க்க போகிறோம். அதுவும் இல்லாமல் இந்த சூரிய கிரகணத்தை நெருப்பு வலைய சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றோம். இதனாலே வந்து நிறைய பேர் வந்து பயப்படுறாங்க. முக்கியமாக கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து நிறைய பயமும் சந்தேகமும் இருக்குது. ஸோ அதெல்லாம் கிளியர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வருஷத்துடைய, அதாவது 2024 முதல் சூரிய கிரகணம் பார்த்திங்கன்னா இந்த ஏப்ரல் மாதம் தான் நிகழப்போகுது. ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி இரவு பார்த்திங்கன்னா 9:12 இந்த சூரிய கிரகணம் தொடங்குது. முடிவு பார்த்திங்கன்னா 1:25 வந்து நள்ளிரவில் இந்த சூரிய கிரகணம் வந்து முடிவடையுது. இதனுடைய உச்சக்கட்ட நேரம், அதாவது பீக் ஸ்டேஜில் எப்போ இந்த சூரிய கிரகணம் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா 11 மணி நேரத்துக்குள்ளே, 11 to 12 வந்து உச்சக்கட்ட நிலையை அடையுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்தை கிளியர் பண்ணிக்கிறேன். இந்த சூரிய கிரகணம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்தியாவில் தென்படாது, அதனால் நீங்கள் ரிலாக்ஸாகவே இருக்கலாம். இருந்தாலும் இந்த சூரிய கிரகணத்தை வந்து நெருப்பு வலைய சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெருப்பு வலைய சூரிய கிரகணம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூரியனை வந்து சந்திரன் வந்து மறைக்குது இல்லையா பூமியிலேருந்து பார்க்கும்போது, அதை தான் சூரிய கிரகணம்னு சொல்லுவோம். அப்படி மறைக்கும் போது சூரியனுடைய பெரும்பான்மையான பகுதியை வந்து சந்திரன் மறைச்சிடுது. அந்த டைமில் பார்த்திங்கன்னா அந்த சந்திரனுடைய விளிம்பு இருக்கு இல்லையா, அந்த வட்ட வடிவம் மட்டும் பார்த்திங்கன்னா சூரியனுடைய வெளிச்சம் தெரியும். அப்படின்னா ஒரு ரிங் போல் தெரியும் இல்லையா, நெருப்பு எரிஞ்சிட்ருக்கிற மாதிரி ஒரு வட்ட வளையம் மட்டும் தெரியும். அதை தான் வந்து நெருப்பு வளைய சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி இந்த சூரிய கிரகணம் இருக்கிறதுனால இந்த கிரகணத்துடைய நிழல் பார்த்திங்கன்னா உலகத்தில் வந்து சில இடங்களில் அந்த நிழலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு சூரிய கிரகணம் தான் இது. ஸோ கர்ப்பிணி பெண்கள் வந்து அலட்சியமாக இல்லாமல் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கிறது ரொம்பவே நல்லது தான். மெயினாக இந்த சூரிய கிரகணம் நைட் டைமில் வர்றதுனால அந்த டைமில் நம்ம தூங்கிட்டுருப்போம், அதுவே நமக்கு வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். நான் வெளியே போகலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த டைமில் வந்து நைட் டைம் தான் இல்லையா, அந்த டைமில் நம்ம போய் மூன் வாக்கெலாம் பண்ண போகிறதில்ல, அதனால் நீங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிறது தான் சேஃப். அதையும் தாண்டி உங்களுக்கு அந்த டைமில் பெயின் வந்துடுச்சு, டெலிவரி டைம் இல்லை, கண்டிப்பாக நான் வெளியே போயே ஆகணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன்லாம் இருக்கும் சில பேருக்கு. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தாராளமாக போகலாம். போகிறதுக்கு முன்னாடி உங்களை ஷாலோ அல்லது ஏதோ ஒரு துணியை வச்சு உங்களை கவர் பண்ணிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா சூரிய கிரகணம் அப்போல்லாம் ரேடியேஷன்ஸ்லாம் கொஞ்சம் இருக்கும் இல்லையா, அதனால் உங்களை கவர் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் வெளியே போங்க. அனாவசியமாக வெளியே போகிறத அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தாராளமாக சாப்பிடலாம். அந்த நேரத்தில் நீங்கள் சாப்பிட்டீங்க, அதாவது 9 மணிக்கு மேலே சாப்பிட்றீங்க அப்படின்னா ரொம்ப லைட்டாக எடுத்துக்கோங்க. இட்லி இடியாப்பம் அந்த மாதிரி உணவுகளை எடுத்துக்கோங்க. மோஸ்ட்லி நீங்கள் வந்து 8 மணிக்குள்ளே டின்னர் வந்து அன்றைக்கி முடிச்சிடுறது ரொம்பவே நல்லது. ஏன்னா கிரகண நேரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு செரிமான சக்தி வந்து கம்மியாக இருக்கும், அதனால தான் வந்து உங்களுடைய டின்னரை 8 மணிக்கே முடிச்சிருங்கன்னு சொல்கிறேன். அதுக்கு மேலே உங்களுக்கு பசி இருந்துச்சு அப்படின்னா, ஏன்னா இந்த கிரகணம் வந்து கிட்டத்தட்ட 4.5 மணி நேரம் நடக்குது, அதனால் வந்து உங்களுக்கு பசிக்கலாம் இடையில. அதுக்கு தேவையான ஃப்ரூட்ஸோ எதுவும் வந்து நீங்கள் முன்னாடியே கட் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த டைமில் பசிக்கும் போது நீங்கள் எடுத்து சாப்பிட்லாம். பரோட்டா, நான்வெஜ் இந்த மாதிரி ரொம்ப ஹார்டான செரிக்கிறது கஷ்டமாக இருக்கிற பொருட்கள்லாம் சாப்பிடாமல் ரொம்ப ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிற பொருளாக நீங்கள் சாப்பிடுங்க. தண்ணி வந்து தாராளமாக குடிக்கலாம். ப்ரெக்னென்சி டைமில் வந்து தண்ணியை வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். உங்களுக்கும் சரி, வயிற்றில் உள்ள குழந்தைக்கும் சரி, பனிக்கூட நீரில் தான் வந்து குழந்தை மிதந்துட்டுருப்பாங்க இல்லையா. ஸோ கண்டிப்பாக வந்து ப்ரெக்னென்சி டைமில் தண்ணி ரொம்பவே அவசியம். தண்ணி குடிக்காமல் ஹோல்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நீர் சுருக்கம் வரும், அப்புறம் யூரின் இன்ஃபெக்ஷன் ப்ராப்ளம் வரும், இந்த மாதிரிலாம் இருக்கும். அதனால் எப்போவுமே வந்து ப்ரெக்னென்சி டைமில் நீங்கள் தண்ணி தாவடிச்சிச்சுன்னா தண்ணி குடிச்சிக்கோங்க. அதெல்லாம் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணக்கூடாது. தாகம் எடுத்தால் தண்ணி குடிக்கணும். அதே போல் நீங்கள் யூரினையும் ஹோல்டு பண்ணி வச்சுக்கக்கூடாது. சில வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா டாய்லெட் பாத்ரூம்லாம் வெளி சைடில் இருக்கும், வீட்டுக்கு வெளி சைடில். அவங்கெல்லாம் வந்து நான் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகத்தில் இருப்பீங்க. தாராளமாக நீங்கள் போயிட்டு வரலாம். போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக உங்களை வந்து ஒரு துணியோ அல்லது ஷாலோ வச்சு கவர் பண்ணிவிட்டு நீங்கள் போயிட்டு வந்துடுங்க. யூரினை வந்து கண்டிப்பாக ப்ரெக்னென்சி டைமில் நீங்கள் ஹோல்டு பண்ணி வைக்கக்கூடாது. யூரின் இன்ஃபெக்ஷன் வரும், அது பேபிக்கும் சரி உங்களுக்கும் சரி நல்லதில்லை. ஸோ எப்போ யூரின் வருதோ அப்போல்லாம் கண்டிப்பாக ஹோல்டு பண்ணாமல் நீங்கள் வந்து யூரின் ரிலீஸ் பண்ணிட்டு வரணும். மற்றபடி பொதுவாக சொல்கிற விஷயம் வந்து கிரகண நேரத்தில் நீங்கள் ஷார்ப்பான பொருள்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, கத்தி, கத்திரிக்கோள், நகை வெட்டி கூட யூஸ் பண்ணக்கூடாதுன்னா சொல்லுவாங்க. இந்த கிரகணம் நமக்கு நைட் டைமில் தான் நடக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்து நமக்கு வரப்போகிறதில்ல. நம்ம கத்திரிக்கோள், கத்தியெல்லாம் நைட் டைமில் வந்து யூஸ் பண்ண போகிறதில்ல, அதனால் வந்து ரிலாக்ஸாகவே இருக்கலாம். சிலர் வந்து பாட்டியெல்லாம் சொல்லியிருப்பாங்க இல்லையா, அதாவது கிரகண நேரத்தில் வந்து நான் வந்து குக் பண்ணேன், அந்த டைமில் வந்து கத்திரிக்கோள் யூஸ் பண்ணேன், கத்தி யூஸ் பண்ணேன், நவ வெட்டி யூஸ் பண்ணேன், அதனால் என் குழந்தையோட காது வந்து மடிப்பு விழுந்த மாதிரி இருக்குது, வாய்கிட்ட வந்து பல்ல மாதிரி இருக்குது, உடம்பில் வந்து பெரிய மச்சம் மாதிரி கருப்பாக வந்திருக்கு, இதெல்லாம் சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் சயின்டிஃபிக்காக எந்த ஒரு ப்ரூஃபும் கிடையாது. கிரகணத்தினால தான் இது வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு குழந்தைக்கு அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு ப்ரூஃபும் கிடையாது.
முன்னாடி காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கேன் எல்லாம் அடிக்கடி வந்து எடுக்க போக மாட்டாங்க. மெயினாக வந்து கன்சீவ் ஆகிட்டாலே 3 மாதம் வரைக்கும் வீட்டிலே தான் இருப்பேன், 3 மாதம் வரைக்கும் டாக்டர்கிட்ட காட்ட மாட்டேன், செக்கப் போக மாட்டேன்ட்டு இருப்பாங்க. கரு உருவானதும் நம்ம செக் பண்ணுறதுக்கு டாக்டர்கிட்ட போனோம் அப்படின்னா கை வச்சுடுவாங்க, கரு கலைஞ்சிடும்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டே வீட்டில் இருந்துருவாங்க. அவங்கெல்லாம் ஸ்கேனுக்கும் சரி ரெகுலர் செக்கப்புக்கும் போக மாட்டாங்க, அதே போல் டாக்டர் கொடுக்குற டேப்லெட்லாம் வந்து எடுத்துக்க மாட்டாங்க சரியான முறையில். அதனால் வயத்தில் இருக்கிற குழந்தை வந்து எந்த அளவுக்கு க்ரோத் இருக்குது, அதுக்கு என்ன சத்து குறைபாடு இருக்குது அப்படிங்கிறதுலாம் வந்து சரியாக தெரிஞ்சிருக்காது. அதனால் சத்து குறைபாடால் அந்த மாதிரி குழந்தைக்கு வந்து காதில் மடிப்பு, வாய்கிட்ட வந்து பள்ளம், இதெல்லாம் வந்து சத்து குறைபாடோ அல்லது வேறு எதுவும் ஜீன் ப்ராப்ளம் இருக்கலாம், அதனால் வந்திருக்கலாம். மற்றபடி வந்து கிரகணத்தினால தான் இது ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு ப்ரூஃபுமே கிடையாது. ஸோ நீங்கள் அதெல்லாம் நினச்சி போட்டு குழப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ நீங்கள் வந்து அந்த டைமில் வந்து மொபைல் ஃபோனோ அல்லது லேப்டாப்போ வந்து மடியில் வச்சுட்டு ஹோல்ட் பண்ணி யூஸ் பண்ணாதீங்க. அந்த டைமில் வந்து ரேடியேஷன்ஸ் இருக்கும், நெகட்டிவ் எனர்ஜி கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அதனால் அதெல்லாம் மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. மற்றபடி நீங்கள் தாராளமாக சாப்பிட்லாம், தண்ணி குடிக்கலாம், தாராளமாக நீங்கள் தூங்கலாம். அவ்வளோ நேரம் நம்மளால் முழிச்சிட்டுலாம் இருக்க முடியாது, நம்மளோட டைமிங் படி நைட்டில் தான் வருது. அதனால் நீங்கள் தாராளமாக ரெஸ்ட் எடுக்கலாம், தூங்கலாம், உங்களுக்கு பிடித்த தெய்வத்தை வந்து நீங்கள் வணங்கலாம். அது மூலமா வந்து நீங்கள் மைண்டை வந்து பாசிட்டிவாக வச்சுருக்க முடியும் இல்லையா. அவ்வளோதான் சிஸ்டர்ஸ், இதை வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.